இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இப்போ நம்ம தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பஞ்சாங்கங்கள் திருச்சி சென்னை ஆஃபீஸில் டேரெக்டாக கொடுத்துட்ருக்கோம் இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போஸ்டலில் வேணும்னு நினைக்கிறவங்க போஸ்டல் சார்ஜஸ் கொடுத்திங்கன்னா உங்கள் வீடு தேடி அந்த பஞ்சாங்கங்கள் கொடுத்துடலாம் இதை தவிர்த்து திருச்சியில் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் ஃபஸ்ட் வீக்கில் நம்ம வந்து ஒரு கிளாஸஸ் பிளான் பண்ணியிருக்கோம் அப்போது இது வந்து ஒன் டே கிளாஸுங்க காலையில் பத்து மணிலேருந்து சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் இருக்கும் இது வந்து ஜோதிடம் சம்மந்தமாக அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை கணித்து அதுக்குள்ள வழிபாடுகள் என்னென்ன பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருவோம் இது பப்ளிக்காக இருக்கிறவங்களுக்கு முன்னாடி எல்லாேருக்கு முன்னாடியும் அடுத்தவங்களை பற்றி சொல்லக்கூடாதுங்கிறதுல நம்ம ரொம்ப கவனமாக இருக்கோம் ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டே நீங்கள் என்ரோல் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் அந்த கிளாஸ்க்கு என்ரோல் பண்ணுற பட்சத்தில் நம்ம அதை எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருவோம் நீங்கள் நேராக வர்ற டயத்துலையே உங்களுக்கு கையில் எல்லாத்தையுமே கொடுத்துருவோம் கொடுத்துருவோம் அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு நம்ம ஃபோனில் கூப்பிட்டு நம்ம சொல்லிடுவோம் இந்த மாதிரி இருந்ததா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்பொழுது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஸோ இப்படி இப்படி இருந்தது இதுக்குள்ள வழிபாடுகள் இப்படி இப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான செஷனாக இருக்கும்னு நான் ரொம்ப நம்புகிறேன் ஏன்னா சில இது இந்த இப்போ இந்த கிளாஸ் நம்ம ஆரம்பி பண்ணுறதுக்கான காரணமே யாருன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தான் ஏன் அப்படின்னா எப்பயுமே வந்து நல்லா இருக்கேன் நம்ம சூப்பராக இருக்குது நீங்களாம் வந்து கிளாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ஊக்கம் கொடுக்கக்கூடிய என்னுடைய அன்பான நேர்களுக்கு தான் இது காரணம் ஏன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய ஊக்கத்தினால்தான் நம்ம இன்னும் நிறைய செய்யணும் அப்படின்ற ஒரு ஆசையில் தான் இது ஒரு முயற்சி தான் சரிங்களா அதனால் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் இத்தனை பேர் வருவாங்கன்னு பட் எவ்வளோ பேர் வந்தாலும் சரி நம்ம அந்த கிளாஸ் நடத்துகிறோம் அந்த அஞ்சு பேர் வந்தாலும் கிளாஸ் நடத்துகிறோம் ஐயாயிரம் பேர் வந்தாலும் அந்த கிளாஸ் நடத்துகிறோம் அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்துமே கிடையாது பட் அதில் விருப்பமாக இருக்கிறவங்க இதில் ஆன்மீகம் சம்மந்தமாக ஜெயிக்கலாம் அதே மாதிரி ஒரு சில விஷயங்களில் நம்பி ஏமாந்து போயிருந்தவங்களாக இருந்தும் இந்த ஆன்மீகத்துக்குள்ள திருப்பியும் வந்து அது மூலமாக ஜெயிச்சிடலாம் தெய்வ வழிபாடு மூலமாக ஜெயிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இதில் பங்கேற்கலாம் இதில் இதை தவிர்த்து நம்ம பழைய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம் அதே போல் நம்மளுடைய இதுக்கு வந்து ஜாதகம் பார்க்க வந்தவங்களும் இதில் கலந்துக்கலாம் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே கௌரவப்படுத்துறதுக்கான ஒரு சிந்தனையும் நமக்கு இருக்குது ஸோ வந்தீங்கன்னாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அன்பர்களே இதை தவிர்த்து நம்ம தொடர்ந்து இந்த தாந்திரிக ரீதியான பிரயோகங்கள் பார்த்துட்டு வரும் பொழுது சில பேருக்கு ஒரு தீய உறவில் போய் மாட்டிப்பாங்க தீய உறவில் போய் மாட்டிப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்பயுமே அந்த பகட்டான விஷயங்கள் பகட்டான விஷயங்கள்னா பொய்யான விஷயங்கள் எல்லாமே ஆரம்பத்தில் ரொம்ப சூப்பராக இருக்கிற தாங்க இருக்கும் போக போக தான் தெரியும் அது தப்பான உறவுகள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் அப்போ இதை தவிர்த்து ஒரு குடும்பத்திலேயே இருக்குது அப்படின்னாலும் இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா அந்த குடும்பத்திலையே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு சில பழகிட்டு பழகிட்டிருப்பாங்க அவங்க தான் அவங்கள வந்து முதுகில் குத்திகிட்டு இருப்பாங்க அப்போ மனைவியாக இருக்கலாம் கணவனாக இருக்கலாம் அவங்க போய் அவங்கள்ட்ட சொல்லுவாங்க வேண்டாங்க இந்த உறவு நமக்கு வேண்டாம் இவங்க நமக்கு கெட்டதை செய்கிறாங்க அப்போ இவங்க கூட கூட நம்ம போக கீழே போயிடுவோம் நம்ம அந்த கெட்ட நேரத்தில் அவங்க என்ன கேட்கவே மாட்டாங்க கேட்காமல் அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க கூடயே ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டே இருப்பாங்க கடைசியாக அவங்கனால கெட்டது வருதுன்னு கூட தெரியாது இப்போ இதெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சுய ஜாதகத்தில் வரக்கூடிய அந்த கெட்ட நேரங்கள் வரும்பொழுது இப்படி ஆகும் அப்போ இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு செஞ்சுக்க வேண்டியது உங்கள் சுய ஜாதகத்தை உங்களுக்கு உள்ள குடும்ப ஜோதிடரிடமோ இல்லைன்னா எங்களிடமோ நீங்கள் கன்சல்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்குள்ள வழிபாடுகளையும் சொல்லி கொடுத்துருவோம் அந்த ஜாதக ரீதியாக கிரக அரசர்களுக்கு உள்ள பரிகாரங்கள் அது வழிபாடுகள் மூலமாக சொல்லி கொடுக்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நம்ம பெய்டு கன்சல்டேஷன்ஸ் மட்டும் தான் பண்ணுறோம் நண்பர்களே அப்போ அதையும் நீங்கள் பண்ணிக்கும் பொழுது என்னாகுன்னா நூறு சதவீத மாற்றங்கள் அந்த தெப் கெட்ட உறவு விலகி ஓடிடும் அதோடு சேர்த்து இதையும் பண்ணும் பொழுது இன்னும் சில தாந்திரிக ரீதியாக உங்கள் ஜாதகத்தில் ஒளிந்திருக்கக்கூடிய சில சூட்சமத்தையும் நான் சொல்லி கொடுத்துருவேன் சொல்லி கொடுக்கும்பொழுது கண்டிப்பாக வெற்றி உறுதிங்க அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்ய 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 இதை தவிர்த்து உங்களுக்கு தீயவர்கள் உங்கள் கிட்ட வரவும் மாட்டாங்க வராமலும் தடுத்துரும் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும் பொழுது அம்மாவாசை பௌர்ணமி தேய்பிரை அஷ்டமி வளர்பறை அஷ்டமியில் இந்த பூஜையை ஆரம்பிக்கணும் இதுக்கு முன்னாடி உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு பக்கத்தில் இருந்தால் போயிட்டு வர்றதும் இல்லை ரொம்ப தூரமாக இருக்கே என்னால் போக முடியலன்னு நினைக்கிறவங்க டெய்லி குலதெய்வத்தை வழிபட்டுட்டு வர்றதும் அதே மாதிரி முதல் காசு வந்து குலதெய்வ காசு எடுத்து வைக்கிறதும் இந்த குலதெய்வ காசுன்றது என்ன கா சா தாந்திரிக சாஸ்திரத்தில் சொல்லப்படுதுன்னா சுபிட்சங்கள் வரும் தடைகள் இல்லாமல் இருக்கும் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் வெளியே கொண்டு வந்து கொடுத்துரும் இது வந்து அந்த காலங்களில் அரிசி எடுத்து வைப்பாங்க இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க கேரளா பக்கம் இருக்கிற இடத்துல நம்ம தமிழர்கள் இதுலையும் அந்த பண்பாடு உண்டு ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு காசு ஃபஸ்ட்டு இதெல்லாம் வந்து சாமிக்கு எடுத்து வைக்கிற பழக்கங்கள் உண்டு இப்போ நம்ம காசு எடுத்து வைக்கிறதுக்கான காரணம் என்னன்னா அது நிறைஞ்ச உடனே அந்த குலதெய்வத்துக்கு ஏதாவது பொருளை எடுத்து கொண்டு போய் சேர்க்கறதுக்காக அந்த காசு எடுத்து வைக்கிற பழக்கங்கள் உண்டு இப்போ நான் சொல்லி கொடுக்கக்கூடிய எல்லா பிரயோகங்களும் நம்மளும் செய்யக்கூடிய விஷயத்தை தான் உங்களுக்கு சொல்லித்தரோம் அஞ்சு தலைமுறையாக நாங்கள் பண்ண விஷயங்களை தான் உங்களுக்கு எளிமையான முறையில் செஞ்சு சொல்லி கொடுத்துட்ருக்கோம் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்யும் பொழுது இந்த விஷயத்தில் டக்கு 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 டக்குன்னு வெளியே வந்துடும் சில பேர் கேலி கிண்டல் பண்ணுறது உண்டு மந்திரத்தினால மாங்காய் காக்காது அதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க ஜோதிடம்லாம் பார்க்கவே பார்க்காதீங்க நீங்கள் இதை மட்டும் மாற்றிடுங்க அப்புறம் அப்படி தான் ஆரம்பத்தில் சொல்லுவாங்க அப்போ ஆனால் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய பில்லு உழுவுங்கிறது தான் உண்மை ஸோ இப்போ நம்ம இதுக்கு பெஸ்ட்டு என்ன அழகாக ஜோதிடத்தை போய் பார்த்துட்டு அழகாக வழிபாடை கற்றுக்கிட்டு அந்த சுவாமியை கும்பிட்டுக்கிட்டேன்னா சுவாமி வந்து நம்மகிட்ட சாமி கும்பிட்றதுக்கு வந்து சாமி வந்து ஃபீஸ் கேட்காது எங்களை மாதிரி ஆட்கள் தான் நாங்கள் தான் ஃபீஸ்லாம் வாங்கிட்டு தான் நான்லாம் பண்ணுவோம் அப்படிங்கும் போது சாமி வந்து ஃபீஸ் கேட்காது டெய்லி எனக்கு ஃபீஸ் கொடுன்னு கேட்காது ஸோ அதனால் அந்த தெய்வத்தை இறுக்கி பொழுது ஏன்னா உங்களோட வழி சந்தோஷம் துக்கம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு மட்டும்தான் தெரியுமே ஒழிஞ்சு தீதும் நன்றும் பிற தரவார அடுத்தவங்க கொடுத்து இன்னொருத்தவங்க முன்னேறலாம் மாட்டாங்க ஸோ அப்படி இருக்கிற காரணத்தினால இந்த தெய்வ வழிபாடாக ஆழமாக பிடிங்க வாழ்க்கையில் மிக பிரம்மாண்டமான வெற்றிகள் கிடைக்கும் இப்போ நம்ம அந்த இதில் பண்ணும்போது ஃபஸ்ட்டு குலதெய்வத்தை மனசார நினச்சிட்டு விநாயகரோட வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குலதெய்வத்தை வரத்து வச்சுட்டு வரத்துனா வர வச்சுட்டு அதுக்குள்ள வழிபாடு என்னென்னா ஓ மகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய சரிஹா பராக் அங்காள பரமேஸ்வரி தான் உங்கள் குலதெய்வமாக இருந்தால் அங்காள பரமேஸ்வரி தேவிகாயச் சரிஹா பராக் அப்படின்னு மனசார கும்பிட்டுட்டு உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எங்கள்கிட்ட கணிக்க வந்தவங்களுக்கு தெரியும் இஷ்ட தேவதா வழிபாடு சொல்லி தருவோம் அந்த இஷ்ட தேவதா வழிபாடையும் நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சொல்ல செய்ய வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓம் தேவதேவா சேனாதி லங்கமுடி ஆயுஷ ஸ்வாஹா அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் திருப்பி சொல்கிறேன் ஓம் தேவதேவா சேனாதி லங்கமுடி ஆயுஷ ஸ்வாகா இப்போ இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தீய உறவுகள் பயந்து ஓடிடும் அந்த தீய உறவுகளுக்கு வந்து உங்கக்கிட்ட வர்றதுக்கே அச்சப்படுவாங்க இது வந்து நான் சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து இன்டர்நெட்டில் கிடைக்காது சரிங்களா அதனால் இதை நீங்கள் செஞ்சுட்டே வாங்க செஞ்சிட்டே வரும்பொழுது இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணுங்கள் நூற்றி எட்டு முறை பண்ணுங்கள் நாற்பத்தெட்டு நாள் பண்ணுங்கள் அதுக்குள்ளேயே அந்த மாற்றங்கள் தெரிஞ்சிடும் செய்யும்போது நல்ல ஒரு முன்னேற்றங்கள் அடைஞ்சதுக்கப்புறம் தெய்வங்களுக்கு நன்றி சொல்லுங்கள் அது அந்த குலதெய்வத்துக்கு போய் நன்றி சொல்லுங்கள் அதே மாதிரி குரு காணிக்கன்னு ஒன்று எடுத்து வச்சிட்டு எடுத்து வச்சுட்டு இந்த இதெல்லாம் பண்ணுங்கள் அதை ஒரு சிவாலயத்துக்கோ ஒரு காளி கோயிலுக்கோ போய் போடுங்க சித்தியாகும் சீக்கிரம் நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகள் பரிகாரங்களுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறிவிடை பெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவ ஓம்